உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவாக்சினுக்கு அதன் தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக் விற்பனை விலைகளை அறிவித்துள்ளது. அதன்படி இந்த மருந்தின் ஒரு டோஸ் மாநில அரசுகளுக்கு 600 ரூபாய் வீதத்திலும் தனியார் மருத்துவமனைகளுக்கு 1200 ரூபாய் வீதத்திலும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், தேசிய வைரஸ் நுண்கிருமி நிறுவனம் ஆகியவற்றின் உதவியுடன் கோவாக்சின் மருந்தை உருவாக்கி உற்பத்தி செய்து வருகிறது. முன்னதாக மற்றொரு கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவிஷீல்டு மருந்தின் விலை மாநில அரசுகளுக்கு ஒரு டோஸ் 400 ரூபாய் எனவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய் எனவும் நிர்ணயித்து அதன் உற்பத்தி நிறுவனமான இந்திய ஷீரம் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதனிடையே நாட்டில் இதுவரை 14,08,2,794 பேருக்கு கொரோனா தடுப்பூசி மருந்துகள் செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்தி அனைவருக்கும் ஊசி மருந்து கிடைக்கும் வகையில் மத்திய அரசு மேலும் 2 தடுப்பூசி மருந்துகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது.